நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டு சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருமே வீட்டில் சாம்பார் வைப்போம், ஆனால் கல்யாணத்தில் சாப்பிட்ற சாம்பாருடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்களும் பெர்ஃபெக்டான கல்யாண சாம்பார் சூப்பராக பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் இதில் சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு இருக்கும். தண்ணி சேர்த்து 2-3 டைம் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. விளக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் அதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா இது போல் கலந்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்து இது கூட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் 1 சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. தக்காளி முழுமையாக வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. 1 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் கேரட் இது போல் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு கேரட்டை வந்து தோல் சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்க்கலாம். வெண்டைக்காய், மாங்காய் இதெல்லாம் கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் வெண்டைக்காய் சேர்த்து பண்ணோன்னா கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கும், அதனால் நான் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். இப்போ காய்கறி சேர்த்து நல்லா கலந்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு அந்த காய்கறியை எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு காய் முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா இது போல் வேக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இடையிடையில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் முழுமையாக வெந்துருச்சு. நீங்கள் 1 ஸ்பூன் வச்சு காய்கறியை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெந்திருக்கிறது தெரியும். இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் புளி கரைசல் சேர்க்கணும். 1 சின்ன எலுமிச்சம்பளம் அளவு புளியை எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை கரைச்சி வடிகட்டின தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும். இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பை அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. கூடவே 1 சின்ன துண்டு வெல்லத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 1-5 நிமிஷத்துக்கு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு.
இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கட் பண்ணின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணுங்க. இதில் வந்து நம்மளுக்கு சாம்பாருக்கு நல்ல வாசனையும் ருசியும் கொடுக்க போகிறது அந்த சாம்பார் பவுடர் தான். நம்ம வீட்லேயே அரைச்ச சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணோன்னா அதோட வாசனையே தனியாக இருக்கும், டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். சாம்பார் பவுடரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்யாண வீட்டு சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.